எடுத்துக்காட்டு 2.14 பாருங்கள். 1, -1/2 ப்ளஸ் ஐ ரூட் 3/2 மற்றும் -1/2 மைனஸ் ஐ ரூட் 3/2 என்ற புள்ளிகள் ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளாக அமையும் என நிறுவுக. ஓகேவா? இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, மூணு வேல்யூ இருக்குது. இதை நம்ம வந்து Z1, Z2, Z3 எடுத்துக்கலாம். ஓகேவா? Z1, Z2, Z3 எடுத்துட்டோம். இப்போ முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்களை காண்போம். ஓகேவா? இப்போ சமபக்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் அப்படின்னா மூன்று பக்கத்தின் சமபக்க முக்கோணம் மூன்று பக்கத்தோட நீளங்களும் சமமாக இருக்கணும். இதில் நீளங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னென்னா Z2 - Z1. ஓகேவா? Z2 - Z3, Z1 - Z3 போடலாம், அல்லது Z3 - Z1 போடலாம். ஓகேவா? இது ரெண்டுலேயும் மைனஸ் பண்ணோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். Z1 - Z2, Z1 வேல்யூ 1, மைனஸ் Z2 வேல்யூ -1/2 ப்ளஸ் ஐ ரூட் 3/2. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ளே அப்ளை பண்ணிடுறேன். உள்ளே அப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் 1/2, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் ஐ ரூட் 3/2. ஓகேவா? இது ரெண்டையும் இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 2 2, 2 1 கூட்டினா 3, 3/2 எழுதணும். அதாவது 1 1/2 கூட்டினோம்னா 1.5, 1.5 எப்படி எழுதலாம், 3/2 எழுதலாம். 3/2 மைனஸ் ஐ ரூட் 3/2. இதுக்கு ஃபார்முலா எப்படி பண்ணுவோம், ரூட் எடுப்போம்ல, ரூட் 3/2 ஸ்கொயர் ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் குறி போட்டு மைனஸ் ரூட் 3/2 ஸ்கொயர். ஓகேவா? 3/2 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4, 9/4. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆயிரும். ரூட் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ எப்படி வரணும்னா, இது தனித்தனியெல்லாம் எடுக்க முடியாது. அதாவது 9க்கு ரூட் எடுத்தோம், 3/2 இதுக்கு ரூட் எடுத்தால் 3/2 வரும். 3/2 ப்ளஸ் 3/2 அப்படிலாம் போடக்கூடாது. ப்ளஸ்லாம் இருக்கும்போது கூட்டிகிட்டு தான் ரூட் எடுக்கணும். இதை கூட்டினீங்க அப்படின்னா பகுதி ஒரே மாதிரியே இருக்குது. அப்போ தொகுதியை கூட்டுங்க, 12/4 வரும். 9 3 கூட்டினா 12 4. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, தனித்தனியாக கூட்டு ரூட் எடுங்க. அதுக்கு முன்னாடி 4 × 3, 12 எப்படி பிரிச்சுக்கலாம், வகுத்தல் 4, 4க்கு 4 கேன்சல் ஆயிரும், மீதி ரூட் 3 மட்டும் வரும். புக்கில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, இதை பிரித்து 4க்கு ரூட் எடுத்தால் 2, ரூட் 3 அப்படியே இருக்கும், இந்த 4க்கு ரூட் எடுத்தால் 2 இருக்கும். ஏன்னா ரூட் வந்து இதுக்கும் சேர்த்தி தான் வருது, மேல் வேல்யூக்கு மட்டும் கிடையாது, கீழ் வேல்யூ கீழே இருக்கிற வேல்யூக்கும் சேர்த்தி தான் ரூட் வருது. ஓகே, புக்கில் வந்து இந்த 4க்கு ரூட் எடுத்துருப்பாங்க, இந்த 4க்கு ரூட் எடுத்துப்பாங்க, 2/2 வந்திருக்கும், இந்த ரூட் 3 அப்படியே இருக்கும், 2 2 கேன்சல் பண்ணிட்டு ரூட் 3 போட்டிருப்பாங்க. அடுத்தது Z2 - Z3, Z2 வேல்யூ -1/2 ப்ளஸ் ஐ ரூட் 3/2 மைனஸ் Z3 வேல்யூ -1/2 மைனஸ் ஐ ரூட் 3/2. ஓகேவா? இந்த மைனஸ் வேல்யூ, இந்த மைனஸ் வேல்யூ உள்ளே அப்ளை பண்ணுங்கள். -1/2 ப்ளஸ் ஐ ரூட் 3/2. இந்த மைனஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் ஐ ரூட் 3/2 ப்ளஸ் 1/2 -1/2 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ மீதி என்ன இருக்குன்னா, i√3/2 ரெண்டு தடவை வர்றதுனால இது ஃபஸ்ட்டு 0 போட்டுங்க, 0 ப்ளஸ் 2 i√3/2. ஓகேவா? ரெண்டு தடவை வருதில்ல, ரெண்டையும் அப்படியே கூட்டி 2 போட்டு எழுதிடலாம். ஓகேவா? இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இருக்கிறது 0 ப்ளஸ் i√3 இருக்குது.
இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஜீரோவை ஸ்கொயர் பண்ணோம் ப்ளஸ் ரூட் மூணை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான், இந்த ரூட் மூணை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த பெரிய ரூட் இருக்குது, அதனால் ரூட் மூணு இதோடைய வேல்யூ. அடுத்தது இஜட் த்ரீ மைனஸ் இஜட் ஒன், இஜட் த்ரீயோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஐ ரூட் மூணு பை ரெண்டு மைனஸ் இஜட் ஒன்னோட வேல்யூ ஒன்று. ஓகேவா, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை டூ, இது மைனஸ் ஐ ரூட் மூணு பை ரெண்டு, இது மைனஸ் ஒன்று, நம்பரை மட்டும் கொடுங்க. மைனஸ் ஒன்றையும் மைனஸ் அரையும் கூட்டினீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்றைன்னு வரும். அது எப்படி எழுதலாம், மூணு பை ரெண்டுன்னு எழுதலாம். அதாவது இந்த ரெண்டையும் ஒன்றையும் பெருக்கும், ரெண்டு ஒன்று ரெண்டு, மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஒன்றையும் கூட்டினா மைனஸ் மூணு பை ரெண்டுன்னு வரும். அல்லது ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா, சரி அரையும் ஒன்றும் கூட்டினா ஒன்றை, ஒன்றையும் வந்து மூணு பை ரெண்டுன்னு எழுதலாம். அந்த கான்செப்டில் கூட எழுதிங்க. ஓகேவா, இந்த மாதிரி இருந்தால் நம்ம ரூட் எடுப்போமா. மைனஸ் மூணு பை ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் போட்டு இந்த மைனஸ் வந்து உள்ளுக்குள்ளே தான் போடுவோம். மைனஸ் ரூட் மூணு பை ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும், ஒன்பது பை நாலுன்னு வருமா. ப்ளஸ் ரூட் மூணை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிரும், மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆயிரும், ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ மூணு பை ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு. மேல் சம் ஃபஸ்ட்டு இது போட்ட மாதிரியே தான் வரும். இது வந்து என்ன ஆகுனா பன்னெண்டு பை நாலு. ஓகேவா, மூணு இன்ட்டு நாலு பை நாலு, நாலுக்கு நாலு கேன்சல் பண்ணிடுங்க. ரூட் மூணு, மூணுதுக்குமே ஆன்சர் பாருங்கள், ரூட் மூணு ரூட் மூணு ரூட் மூணுன்னு வருது. பக்கங்களின் நீளங்கள் சமம், எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் என அமைக்கும் அப்படின்னு முடிச்சுங்க.